ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, இந்த கட்டத்தில் கர்மாவின் மிக நுட்பமான விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒவ்வொரு ஆத்மாவும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதன் காரணமாக அது தனது சொந்த கணக்கீடுகளை செய்கின்றது. பின்னர் அதை திருப்பி செலுத்த வேண்டும். புலன் உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தினால், அதாவது கண் மூலம் பார்வை கெட்டால், அதுவும் பாவச் செயலாகிவிடும். அதே சமயம் இது எண்ணங்களால் செய்யப்படும் பாவச் செயலாகும். இதை யோகாவால் மட்டுமே சரி செய்ய முடியும். இரண்டாவது, உடன்படிக்கையின் மூலம். பலவீனமாக மற்றவர்களில் சார்ந்திருக்கும் ஆத்மாவிடம் எதையாவது குற்றம் கூறி குத்தி காட்டும் பொழுது, அதாவது அது சோகமாகிவிடும். அதனால்தான் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் வாயால் பேசுவதை நிறுத்துங்கள். இப்போது தேவைக்கு மட்டும் பேசுங்கள். பாருங்கள் குழந்தைகளே, ஒரு பலவீனமான ஆத்மா ஏற்கனவே அதன் சமஸ்காரங்களால் கலங்குகின்றது. அது அதை முடிக்க கொண்டு வரும் பொழுது என்ன செய்ய விரும்புகின்றது? மேலும் நீங்கள் எல்லோரிடமும் கொஞ்சம் முட்கள் நிறைந்த விஷத்தை சொன்னால் அது ஒரு முறை வருத்தமாகின்றது. அது உங்கள் கணக்கு வழக்க மாறிவிடும். அதனால்தான் நீங்கள் விலகி இருந்து ஓர் ஆத்மாவின் நலம் விரும்பி ஆக விரும்பினால் கூட உங்கள் சொந்த உரிமையில் ஒரு முறை மட்டும் கொடுங்கள். பிறகு தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள். இல்லையேல் நீங்கள் சிறு கணக்குகளை செய்கின்றீர்கள், அதை திருப்பி செலுத்த வேண்டும். இப்பொழுது கடந்து செல்லும் காலம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே. எனவே இப்போது புதிய கணக்குகளை உருவாக்குவதை விட்டுவிட்டு கருணை, அன்பு மற்றும் நலனுடன் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சேவை செய்யுங்கள். இதன் மூலம் உங்கள் பிரார்த்தனை கணக்கு நன்றாக சேமிக்கப்பட்டு விரைவில் உங்கள் இலக்கை அடைவீர்கள். கர்மத்தால் எந்த பாவம் நடந்தாலும் அது யோகத்தால் நிவர்த்தியாகும். கர்மத்தில் வந்தால் உடலாலும் உறவாலும் அழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கான புருஷார்த்தம் கமெண்ட்ரி வடிவில். என் சுயமெல்லாம் உயர்ந்த சிவதந்தை என்னுடையவராகிவிட்டார். அவர் என்னுடன் இருக்கின்றார். நான் சிவபாபாவின் தில்ரூபா குழந்தை. உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு சுழற்சியிலும் வெற்றி பெறுகின்றேன். வெற்றி என்பது என் பிறப்புரிமை. நான் சிவனின் ஆத்மாவின் மணமகள். நான் வலிமையான முயற்சி செய்பவள். என் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணங்களோடு என் புத்தியை மும்முரமாக வைத்திருக்கின்றேன். பலவீனமான எண்ணங்கள் சிறிதளவு கூட என் மனதினுள் நுழைந்து விடாத வண்ணம் என் மனதை
பாதுகாத்து கொள்கின்றேன். உயர்ந்த சிவதந்தை தானே துணையாகவும் துணையாகவும் இருக்கின்றார். அவர் துணையாக இருக்கும் குழந்தைகள் என்றால் அந்த குழந்தைகளிடம் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? ஆஹா, அதிக நம்பிக்கை அதிக போதை, அதிக போதை அதிக மகிழ்ச்சி. குழந்தைகளாகிய நாங்கள் சிவதந்தையுடன் நடனமாடுகின்றோம், பாட்டு பாடுகின்றோம். ஓம் சாந்தி.